स्टूडेंट्स वेलकम टू अवर चैनल सो नेति नम वीडियो என்ன பார்த்தோம் அப்படினா ரியல் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான சில கான்செப்ட் தட் மீன்ஸ் பவுண்டட் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் சோ அந்த வீடியோட எண்ட்ல நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரப்போ சொல்லினோம் சூப்ரீமம் ஆஸ் வெல் அஸ் இன்ஃபிமம் சோ இந்த 6 मंथ्स கோர்ஸ்க்கு நிறைய பேர் இன்ட்ரஸ்ட் காட்றீங்க ரொம்ப ஹாப்பி நிறைய பேர் இந்த நேத்து வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணீங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெல்கம் யாரா இருந்தாலும் சரி நீங்க ஒரு கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கனா அதோட கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபிளஜ்டா உங்களோட ஃபுல் ஃபோக்கஸையும் காட்டுறது ட்ரை பண்ணுங்க ஓகேவா சோ நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சோ ஸ்டார்டிங் டைம்ல எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க அந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னு கேட்பாங்க நானும் சரி ஓகே நான் படிப்பாங்க அவங்க அனுப்பிச்சுட்டு எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன் பட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்றது சரி அவங்களோட கடமை அதோட முடிஞ்சிருது எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்காரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அப்படி இல்ல எந்த ஒரு போர் வீரனாக இருந்தாலும் போருக்கு 4 நாளைக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ண மாட்டான் சின்ன வயசுல இருந்திருக்கும் போதே அவங்க போருக்கு ரெடியானா மட்டும்தான் போர்ல அவனால ஜெயிக்க முடியும் ஓகேவா அது போர் வீரனா இருக்கட்டும் ஒரு பெரிய அரசனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் மறந்துடவே மறந்துடாதீங்க ஓகேவா ஓகேமா சோ 6 மந்த்ஸ் கோர்ஸோட மெயினான ஹைலைட் என்ன அப்படின்னா டெய்லி ஈவினிங் 6 to 7 இன்ட்ராக்ஷன் கிளாஸ் தான் சோ நேத்தே நமக்கு தெரியும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே நேற்று நம்ம ஓரளவு பவுண்டட்னா என்ன ஒரு வீடியோல ஒரு பர்டிகுலர் டைம் தான் என்னால பேச முடியும் சோ அதே எனக்கு உங்களுக்கு தெரியும் டிஎன்பிசி கிளாஸஸ் இருக்கு எனக்கு மற்ற கிளாஸஸ் இருக்கனால ஏதாவது ஒரு பர்டிகுலர் வீடியோஸும் போட முடியும் சோ அப்படி இருக்கும்போது அதை பத்தி இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அந்த இன்ட்ராக்ஷன் கிளாஸ்ல மட்டும்தான் ஏன்னா நேற்று பார்க்கும் போதே ஒவ்வொருத்தருக்குமே கொஸ்டின் கேட்டிருக்கேன் பவுண்டட் செட்னா என்ன அன்பவுண்டட் செட்னா என்ன அப்பர் பவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் சோ இந்த பேஜஸ் எல்லாமே நம்ம நேத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் ஓகேவா சோ இது எல்லாமே நேற்று நம்ம பார்த்தாச்சு சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சூப்ரீமம் இன்ஃபியம் சோ இன்னைக்கு ஈவினிங்கும் 6 to 7 இன்ட்ராக்ஷன் கிளாஸ் இருக்கு சோ ரெடி ஆயிக்கோங்க சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சூப்ரீமம் ஆஸ் வெல் அஸ் இன்ஃபிமம் சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டுன்னா அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் நேத்து சொல்லி கொடுத்தீங்கன்னா நேத்து நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே பவுண்டட் செட்டா அன்பவுண்டட் செட்டா பவுண்டட் அபவ் ஆர் பவுண்டட் பிலோ அங்க நான் எப்பவுமே அப்பர் பவுண்ட் அப்படிங்கிற வேர்ட அதிகமா பயன்படுத்த மாட்டேன் சோ இந்த வீடியோக்குள்ள அங்க நான் சொல்லல சோ அப்பர் பவுண்ட் என்ன சோ சுப்ரீம்னா என்ன ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சோ ஏதாவது லிங்க் இருக்கானா கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஒரு செட் நான் எடுத்துக்கிறேன் 1ல இருந்து 100 வரைக்கும் சிம்பிளா ஒரு செட் எடுத்துக்கிறேன் சோ இதுல இருக்கவே பெரிய நம்பர் யாருன்னா 100 சோ 100 விட கம்மியானவங்க தான் மத்த எல்லாருமே அப்ப என்ன சொல்லிடலாம் ஃபார் ஆல் செட் x x ல உள்ள எல்லாருக்குமே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 100 100 இல்ல 100 விட சின்ன நம்பரா இருக்காங்க அப்ப 100 அப்படிங்கறத அப்பர் பவுண்ட் ஓகேவா சோ நான் இதுல என்ன சொல்லி கொடுத்தேன் அப்பர் பவுண்ட் அப்படிங்கிறது அந்த செட்டுக்குள்ள இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இவங்க எல்லாருமே 100 இல்ல 100 விட சின்னவங்க சப்போஸ் செகண்ட் 101 விடவும் சின்னவங்க தானே இவங்க எல்லாருமே 102 விடவும் சின்னவங்க தான் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்பர் பவுண்ட்ஸ் யாருன்னா 100, 101, 100 விட பெரியவங்க எல்லாருமே அப்பர் பவுண்ட் தான் ஏன்னா எல்லாருக்குமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஃபார் ஆல் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 105 சொன்னாலும் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படி இருக்கும்போது அப்பர் பவுண்ட்ஸ் யாரு 101, 100 இருந்து ஆரம்பிச்சு 100 பெருசா உள்ள எல்லாருமே அப்போ அப்பர் பவுண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணா இப்படிதான் எழுதணும் ஓகேவா சோ இதே மாதிரி லோயர் பவுண்ட் சொல்றேன் பாருங்க அதுல இருந்து நாங்க எல்லாருமே 1 விட சின்னவங்க 1வங்க சின்னவங்க -1 விட சின்னவங்க 0 விட சின்னவங்க அப்ப என்ன சொல்லிடலாம் லோயர் பவுண்ட் எனக்கு 1, 0, -1, -2, -3 எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கலாம் அப்ப லோயர் பவுண்ட் எப்படி மென்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி -∞, 1 இன்ஃபார்ம் அப்போ ஒரு செட்டுக்கு ஒரு அப்பர் பவுண்ட் தான் இருக்கும் நம்ம சொல்ற மாதிரி ஐடென்டிட்டி யூனிக் இன்வர்ஸ் யூனிக் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இந்த யூனிக் வருமானா கண்டிப்பா யூனிக் வராது ஒரு செட்டுக்கு ஒரு அப்பர் பவுண்ட் தான் இருக்கும் சொல்லவே முடியாது மோர் தென் ஒன்ஸ் இருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த மோர் தென் ஒன் அப்பர் பவுண்ட் மோர் தென் ஒன் லோயர் பவுண்ட் இருக்கு இல்லையா சோ அந்த அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட்ல தான் நம்ம என்ன பண்ணணும் யார ஒருத்தர் சூஸ் பண்ண போறோம் இப்ப பாருங்க ஒரு இன்டர்வல் கொடுத்திருக்கேன் 2, 6 இதுல லோயர் பவுண்ட் யாருன்னா 2 அப்பர் பவுண்ட் யாரு 6 வெரி குட் ஓகே இப்போ இது S2 அப்படிங்கிறது வந்து லோயர் பவுண்ட் யார் லோயர் வந்து சின்னது சின்னதை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா 0, -1, -2 போயிட்டே இருக்கு அப்ப என்ன ஆகும் இல்ல இட் இஸ் அப்ப என்ன ஆகும் அப்பர் பவுண்ட் 2 அப்ப என்ன ஆகுனா இப்ப நம்ம சுப்ரீமம் டெஃபினேஷன் போகிறோம் சுப்ரீமம்னு ஒரு நம்பர் நான் சொல்றேன் ஒரு 100 நம்பர் இருக்கு அந்த நம்பரை நான் சுப்ரீமம்னு சொல்றேன்னா கண்டிப்பா அது ஒரு
லோயர் பவுண்ட் நம்பரா தான் இருக்கும். அப்போ அது லோயர் பவுண்ட் செட்டுக்குள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுப்ரீமம் யாருக்குள்ள இருப்பாங்க? லோயர் பவுண்ட்குள்ள இருப்பாங்க. ஓகே, சப்போஸ் அந்த அப்பர் லோயர் பவுண்ட் இல்லாம, சரி இங்க வந்து ஒரு வேர்டு தப்பா மாத்தி போட்டிருக்கேன், ஒரு நிமிஷம் மார்க் பண்ணிக்க வேணாமா? இங்க வந்து அப்பர் பவுண்ட். அப்போ சுப்ரீமம் அப்படிங்கிறது அப்பர் செட்டோட சப்செட்டா இருக்கும். அப்சர் அப்பர் செட்டோட ஒரு எலமெண்டா இருக்கும். ரெண்டாவது, மற்ற அப்பர் பவுண்ட் ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்தா கூட அந்த எலமெண்ட்டுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, யூ இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு வி. அப்போ லீஸ்ட் சின்னதா இருக்கும். நிறைய அப்பர் பவுண்ட் இருக்கட்டும், இருக்கிற அப்பர் பவுண்ட்ல சின்ன நம்பரா இருக்கணும். ஓகே, தென் இப்போ ஒரு செட் கொடுத்துருக்கேன், அதுல நிறைய அப்பர் பவுண்ட் சொல்லிருக்கேன், 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பர் பவுண்ட். அதுல லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஏன்னா இருக்கிற சின்னவங்க யாருன்னா 0. அப்போ சுப்ரீமா வேற எப்படி சொல்லலாம்னா, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் சொல்லலாம். சிமிலர்லி ஃபார் இன்ஃபிமம் எப்படி வச்சுக்கணும், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். அப்போ லோயர் பவுண்ட கண்டுபிடிச்சிட்டு அந்த லோயர் பவுண்ட்ல இருக்கதே பெரியவங்க யாருன்னு பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஓகே, தென் நான் வந்து பிஜிடிஐபில ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் பிஜிடிஐபி க்வெஸ்சன் எடுக்க, நம்ம செட் எக்ஸாம் க்வெஸ்சன் எடுக்கலாம். செட் எக்ஸாம்ல டைரக்ட் க்வெஸ்சன் இருக்காது, கொஞ்சம் டியூஸ் பண்ண க்வெஸ்சன் இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் இன்ட்ராக்ஷன் கிளாஸ்ல இதுல உள்ள ரிலவெண்டா உள்ள செட் எக்ஸாம் க்வெஸ்சன் நான் சொல்றேன். இப்ப பிஜிடிஐபி க்வெஸ்சன் காட்டுறேன், ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப 5+1, 5+1/2, 5+1/3 போயிட்டே இருக்காம். அப்ப பை பக்கத்துல என்ன, பை இஸ் காமன் ஃபார் ஆல். அப்ப பையை காமனா வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள சீரிஸ் என்ன, 1, 1/2 எக்ஸெட்ரா, 1/n வரைக்கும் வந்துட்டே இருக்கும். அப்புறம் 1/∞ அடையும். அப்போ சுப்ரீமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும், லோயர் பவுண்ட் கண்டுபிடிக்க. லோயர் பவுண்ட் ஒன்னா லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, 1/n யார் அப்படின்னா இன்ஃபினிட்டி, 1/∞ இஸ் 0. அப்போ 0 தான் இருக்கிற சின்ன நம்பர். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற நம்பர் 1. அப்போ லோயர் பவுண்ட் யாரு, 0. அப்பர் பவுண்ட் யாரு, 1. அப்போ 5+1, 5+0, 5+0 இஸ் ஆல்சோ 5. ஓகேவா? சோ இது வந்து லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட். இதே இது வந்து மெஷர் தியரிலே வரும். நம்மளோட ரியல் ரியலோட எக்ஸ்டெண்டர் கொஸ்டின் தானே மெஷர் தியரி. சோ அப்ப என்ன, ரியல் ரெண்டுமே காமன் கொஸ்டின் நிறைய, அதனால ஈங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஈங்கிற லெட்டர் எல்லாமே மெஷர்ல யூஸ் பண்ற வேர்ட், S1, S2, S3 அப்படின்னா ரியல் யூஸ் பண்ற வேர்ட். பட் இருந்தாலும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 1, 1/2, 1/3 போயிட்டே இருக்கு. இது பவுண்டட் செட்டா, கண்டிப்பா பவுண்டட் செட் தான். ஏன்னா இதோடைய அப்பர் பவுண்ட் என்ன 1, லோயர் பவுண்ட் என்னன்னா 0. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு பவுண்டட் செட். ஓகேவா? ஓகே, தென் இப்ப உங்களுக்கு இன்னொரு க்வெஸ்சன் கொடுக்கறேன். வாட் இஸ் த சுப்ரீமம் அண்ட் இன்ஃபிமம் ஆஃப் அன் அன்பவுண்டட் செட்? ஒரு அன்பவுண்டட் செட் இருக்கு, நீங்க ஜஸ்ட் சிம்பிளா ரோடு சொல்லுவோம், அது அப்பர் பவுண்ட் ஆச்சு, அது வந்து அன்பவுண்டட் செட்டா மேம்? அன்பவுண்டட் செட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நகம் 1, லோயர் பவுண்ட் இருக்காது, இல்ல என்ன பவுண்டட் அபோவா இருக்காது, இல்ல பவுண்ட் லோ அபோவ், பவுண்டட் அபோவ் ஆர் பவுண்டட் பிலோ, இல்ல நெய்தர், ரெண்டுமே இல்லாம இருக்கலாம். சோ அதுல எப்படி மேம் சுப்ரீம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நீங்க நல்லா மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் உண்மைதான், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கறது உண்மைதான். பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டெபினேஷன் என்னன்னா, சுப்ரீமம் ஈக்குவல் டு பிளஸ் இன்ஃபினிட்டி, இன்ஃபிமம் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. சோ இது ஒரு ஜெனரல் ரிசல்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அன்பவுண்டட் செட்டோட சுப்ரீமம் யாரு, இன்ஃபிமம் கேட்டாங்கன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஓட சொல்லாதீங்க, சுப்ரீமம் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி, இன்ஃபிமம் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லணும். சரியா? ஓகே, சோ இன்னைக்கு ஈவினிங் இன்ட்ராக்ஷன் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோ நேற்று பார்த்த மாதிரி உங்களுக்கு நிறைய செட் ஆஃப் ஈக்வேஷன் கொடுப்பேன், அதுல சுப்ரீமம் கண்டுபிடிக்கிறது, இன்ஃபிமிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத சொல்லி தர போறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, உங்களுக்கு சுப்ரீமம்க்கும் இன்ஃபிமம்க்குள்ள ரிலேஷன்ஷிப், தட் மீன்ஸ் சுப்ரீம் ஆஃப் ஏ பிளஸ் பி, சுப்ரீம் ஆஃப் பி ஏ பிளஸ் ஏ இன்டு பி, ஏ மைனஸ் பி, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் இன்ட்ராக்ஷன் கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ பேசிக் கான்செப்ட் சுப்ரீம்னா என்ன, இன்ஃபிம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. தென் நம்ம பார்க்க போறது இதை பத்தி எக்ஸ்பிளைன்டான எக்ஸாம்பிள்ஸ் ஓரியன்டா பிராக்டிஸ். ஓகேவா? ஸோ அதை நம்ம இன்னைக்கு இன்ட்ராக்ஷன் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.